ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முடி பிரச்சனையை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி நிறைய முடி பிரச்சனையினால் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இதனால் வந்து நிறைய கிளினிக் கூட போகிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நான் சொல்கிற டிப்ஸ் யூஸ் ஆகும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாய்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து வழுக்காயிட்டே இருக்கும். அந்த வழுக்கையிலேருந்து நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டும் பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து ஹார்மோன் அவங்களோட ஜென்டிக்கால் வந்து நிறைய பேர் வலுக்க விழுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஒரு சிலருக்கு இருந்தால் கூட, சில பேருக்கு வந்து அவங்க அப்பா அக்கா அம்மாக்கெல்லாம் நிறைய முடி இருக்கும், ஆனால் அந்த பையனுக்கு வந்து முடி கம்மியாக இருக்கும். அது வந்து அவங்க சாப்பிட்ற ஃபுட்டனால், அவங்க வந்து அவங்க பிஹேவியர்னால் கூட அது ஆகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஹெல்மெட் போடுறீங்கன்னா அதில் வந்து பொல்யூஷன், அது நம்ம ஹேர் வந்து நல்ல வேர்வையினால் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரியாக பிசு பிசுப்பாயின்னு கூட வந்து அந்த ஹேர் வந்து கொட்டுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இதனால வந்து நீங்க வீக்லி டுவைஸ் ஆர் ட்ரைஸ் கண்டிப்பா உங்க ஹேரை வாஷ் பண்ணும். டெய்லியும் வந்து நீங்க ஹேர் வாஷ் பண்ணாலும் பரவாயில்ல, ஹேர் வாஷ் பண்றது ரொம்பவே நல்லது. அந்த ஹேர் வாஷ் பண்றீங்கனாலும் அது நல்ல ப்ராடக்டை நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க வந்து ஹோம் ப்ராடக்ட், அதாவது வந்து ஏதாச்சும் ஒரு ஹேர் பேக்கை நீங்க போடலாம். டெய்லி வந்து ஷாம்பு யூஸ் பண்ணோன்னா ஏதாச்சும் நம்ம ஹேருக்கு வந்து டேமேஜ் ஆகும். நீங்கள் வந்து ஹேர் பேக்கை போடுங்க. அது ஹேர் பேக் போடுறது உங்கள் ஹேருக்கு ரொம்பவே சேஃப்டி. இந்த மாதிரி வாஷ் பண்ணுங்கள். ஹெல்மெட்னால் கொட்டுதுன்னா அது கண்டிப்பாக தப்பு. ஹெல்மெட்னால் வந்து நம்ம ஹேரை வந்து ப்ரிவென்ட் பண்ணுதுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ டைரெக்டாக வந்து சன்லைட் நம்ம ஹேரை படுதுன்னு வச்சுக்கோமே, அந்த ஹேர் வந்து அப்படியே வந்து அந்த ரூட்டில் படும்போது வந்து நம்ம ஹேர் வந்து டேமேஜ் தான் ஆகும். ஆனால் நம்ம ஹெல்மெட் போட்டோம்னா அந்த சன்லைட் வந்து கண்டிப்பாக நம்ம ஹேரை தாக்காது. இது ஃபஸ்ட்டு பெனிஃபிட். நம்ம உயிருக்கு வந்து இந்த ஹெல்மெட் யூஸ் ஆகுதுன்னா நம்ம ஹேருக்கும் யூஸ் ஆகுதுன்னு கூட நம்ம இந்த ஹெல்மெட்டை சொல்லலாம். என்ன அந்த வேர்வையினால் வந்து அழுக்கு பட்டு பட்டு வந்து நமக்கு வந்து அந்த ஹேர் லாஸ் ஆகுது. இன்னொன்று வந்து அந்த ஹெல்மெட் வந்து சில பேருக்கு லூஸாக இருக்கும், அதனால் வந்து அந்த ஹெல்மெட் வந்து ஷேக் ஆகுது. அப்போ வந்து அந்த நம்ம முடியோட ரூட்ஸ் வந்து ரொம்பவே வந்து சென்சிட்டிவானது. அப்படி இருக்கும்போது வந்து அது வந்து அழுத்தி அழுத்தி தான் வந்து சில பேருக்கு வந்து ஹெல்மெட்னால் வந்து கொட்டுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஹேர் பேக் போடுங்க, ஹேரை வாஷ் பண்ணுங்கள். அதான் நான் பெஸ்ட்டு சொல்யூஷன்னு சொல்லிட்டு சொல்வேன். இது வந்து பொண்ணுங்களுக்கும் நான் சொல்கிறேன். பொண்ணுங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹேர் பேக்னா நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். நீங்கள் வெந்தயம் அரைச்சி போடுங்க பேக்காக, இல்லை முட்டையை நல்லா பீட் பண்ணி போடுங்க, இல்லை ஆலிவிராவை போடுங்க. இந்த மாதிரி பேக்கை நீங்கள் போடுங்க. இப்படியெல்லாம் போட்டிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து எப்பயுமே வந்து சேஃப்டியாகவும் ரொம்ப லுக்காகவும் இருக்கும். இப்போ சில பேர் வந்து ரொம்ப ஓவராக வந்து அப்படியே வந்து மெலிஞ்சிட்டே வரும். இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வந்து இந்த ஹேரை வந்து ஒரு நம்ம ஹேர் கொட்டுதுன்னு சொல்லிட்டு. பொண்ணுங்க வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஹேர் வந்து அவங்களுக்கு போகிறது வந்து அந்த கோம்புலேயே தெரிஞ்சிடும். ஆனால் பசங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. ஒரு பேண்ட்டில் வந்து அவங்க பாக்கெட்டில் வந்து ஒரு சீப்பை வச்சுருப்பாங்க, அடிக்கடி வந்து சீவிட்டே வருவாங்க. அவங்களுக்கு கொட்டுறது வந்து அவங்களுக்கே தெரியாது. ஒரு நாளைக்கு வந்து அவங்க நெத்தி வந்து மேலே தூக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து கொட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஒரு டைமில் வந்து அவங்களுக்கே தெரியாமல் வந்து அது கொட்டிகிட்டே இருக்கும். நீங்கள் ஃபுட்டு கண்டிப்பாக வந்து நல்ல விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்க ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் காலிஃப்ளவர் நல்லா சாப்பிடுங்க. சரி, காலிஃப்ளவர் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு, அது ஹேருக்கு அவ்வளோ நல்லது. அந்த சக்கரவள்ளி கிழங்கை நீங்கள் சாப்பிட்டே வாங்க, உங்களுக்கு நீங்களே நோட்டீஸ் பண்ணுவீங்க அந்த ஹேர் ஃபால் வந்து குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. நீங்கள் அது சாப்பிட்டா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது ஒன்று. அப்புறம் வந்து நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. 1 மந்த் வந்து உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு டானிக் எடுக்கிற மாதிரி வந்து இந்த பீட்ரூட் ஜூஸை நீங்கள் எடுத்துகிட்டே வாங்க. ஹேர் லாஸ்னு சொல்கிறது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. நீங்கள் இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து அது குடிச்சிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து ஹேர் லாஸ்னு சொல்கிறது இருக்கவே இருக்காது. இது 100% கேரண்டி. நான் இதை டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதனால் வந்து உங்களுக்கு எந்த பாதிப்பும் கூட வரவே வராது. இது ஸ்கின்னுக்குமே ஹேருக்குமே ரொம்பவே நல்லது.
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஷாம்புவை யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை எனக்கு ஷாம்பு தான் இருக்கு, எனக்கு அது பழக்கம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு என்ன ப்ராண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ப்ராண்டை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் வந்து அதை ராவாக வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு தட்டில் வந்து நீங்கள் அதை தண்ணியில் ஒரு பவுலை வச்சு தண்ணியை வச்சு தான் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணணும். நீங்கள் அந்த ஷாம்புவை நீங்கள் டைரெக்டாக வந்து சில பேர் வந்து அந்த ஷாம்பு டப்பாவை அட்டியே வந்து தலையில் யூஸ் பண்ணுவாங்க, அப்படி யூஸ் பண்ணவே பண்ணக்கூடாது. நீங்கள் தண்ணி கலந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது சேஃபு. நல்லா வந்து அலசுங்க. சில பேர் வந்து ஷவரில் பண்ணுவாங்க, தண்ணியை வந்து அலசுவாங்க ஹேரை, ஆனால் வந்து அது சரியாகவே போயிருக்கவே போயிருக்காது. நீங்கள் நல்லா வந்து பக்கெட்டில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம அலசுறதுக்கும் ஷவரில் வந்து அலசுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த சீயக்காய் கூட யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனால் அந்த சீயக்காய் வந்து தலையிலே இருக்கும், அப்படி தூசி தூசியாக வந்து இருக்கும். அந்த தூசினால் கூட டேண்ட்ரஃப் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அது ஒரு இயற்கை பொருவாக இருந்தால் கூட சரி, நல்லா அலசிட்டிங்கன்னா அது ஓகே, நீங்கள் அப்படியே வந்துடலாம். நல்லா வந்து ஒரு நல்ல வெயிலையோ இல்லை நல்லா ஒரு ஃபேன்லேயோ வந்து காய வைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ட்ரையர் யூஸ் பண்ணினீங்கன்னா நீங்கள் தூரமாக வச்சு தான் யூஸ் பண்ணணும். மெயினாக வந்து நான் ட்ரையரை யூஸ் பண்ண வேணான்னு தான் சொல்லுவேன். ட்ரையரை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேரை வந்து பயங்கரமாக வந்து கொட்டும். அந்த ஹீட் வந்து கண்டிப்பாக நம்ம ஹேரை வந்து தாங்குகிற சக்தி வந்து இருக்கவே இருக்காது. நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக வந்து குளிச்சுட்டு வருவாங்க, அப்படியே ஹேர் ட்ரையரை வச்சு அப்படியே இது பண்ணிடுவாங்க, கைய வச்சுருவாங்க. அப்படி பண்ணுறது ரொம்பவே தப்பு. உங்களுக்கு ஹேர் பற்றி முக்கியம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹேர் ட்ரையரை யூஸ் பண்ணிக்கலாம், இது ஒரு ரீசன். அப்புறம் வந்து நீங்கள் வந்து தலையை காய வச்சு தான் வந்து சீவணும், சீப்பை வச்சு. சில பேர் வந்து தலையை காய வைக்காமல் ஈரத்தலையிலே வந்து இந்த சீவிடுவாங்க, அப்படி சீவினீங்கனாலும் பயங்கரமாக முடி கொட்டும். ஏன்னா நம்ம தலையில் வந்து ஈரமாக இருக்கும், அப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக சீவுவோம். அப்படியே பாருங்கள் அந்த கோம்பில் அவ்வளோ முடியாக இருக்கும். ஏன்னா வந்து ஈரமாக இருக்கும்போது நம்ம ஹேரோட ரூட்ஸ் ரொம்ப வந்து வீக்காக இருக்கும். அந்த டைமில் போய் நீங்கள் சீவினீங்கன்னா அந்த ஹேரை வந்து அவ்வளோ பஞ்சு பஞ்சாக கொட்டவும் ஆரம்பிச்சிடும். அது யாருனாலும் தடுக்கவும் முடியாது. அப்படி பண்ணவும் பண்ணாதீங்க. நல்லா ஒரு ஃபேனில் காய வைங்க, இல்லைன்னா வந்து லைட்டாக வந்து வெயிலில் போய் காய வைங்க மொட்டை மாடியில். அது ரெண்டும் தான் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஷாம்பு எப்படி வந்து செலக்ட் பண்ணணுன்னா நல்லா வந்து ஒரு ஆயுர்வேதிக் ஆர்கானிக் மாதிரி ஒரு ஷாம்பு பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் வந்து மீரா ஷாம்பு இப்போ யூஸ் பண்ணுறேன், அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. மீரா ஷாம்புனா மீரா ஷியக்காயின்னு சொல்லிட்டு ஒன்று விற்கிதுல, அது ஒரு 4 ரூபீஸ் தான் விற்கிது. அதை போட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணுங்கள், அது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதில் கூட நீங்கள் கெமிக்கல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். மற்றபடி வந்து மற்றது யூஸ் பண்ணுறதோட இது இதுலேயும் கெமிக்கல்ஸ் இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் பெட்டர். இதில் வந்து சேர்த்துருக்காங்க செம்பருத்தி பூ சேர்த்துருக்காங்க, ஆம்லா சேர்த்துருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஆயுர்வேதி ப்ராடக்ட் சேர்த்துருக்காங்க. அதனால் வந்து மற்றதோடு இது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் இதை யூஸ் பண்ணுறேன். இதனால் கூட எனக்கு கொஞ்சம் முடி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. மந்த்லி ஒன்ஸ் வந்து கேர்ள்ஸ் எல்லோரும் அவங்க ஹேரை ட்ரிம் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரிம் பண்ணுறனால வந்து அங்கே முடிவெடுப்பு இருக்கும், அந்த முடிவெடுப்பெல்லாம் வந்து நம்ம சரி செஞ்சு நம்ம ஹேரை வந்து லாங்காக வளர்க்கலாம். அது எந்த டேட்டில் வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணலான்னு என்ட கேட்டிங்கன்னா ஃபுல் மூன்டே, அதாவது பௌர்ணமி வந்து முன்னாடி நம்ம வளர்ப்பிறதா சொல்லுவோம். அப்போ நம்ம ஹேரை கட் பண்ணோன்னா நல்லா லாங்காக வளரும்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அதனால் வந்து நீங்கள் ஃபுல் மூன்டே அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 நாள் முன்னாடி கட் பண்ணுங்கள். ஃபுல் மூன்டே அடுத்து வந்து கட் பண்ண வேணாம், அதுக்கு முன்னாடி கட் பண்ணும்போது நம்ம ஹேரை வந்து லாங்காக வளரும்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அப்போ கட் பண்ணிக்கோங்க. பாய்ஸ் வந்து நீங்கள் சலூனில் போய் வந்து நல்லா அப்பப்பைக்கு வந்து ஒரு ஏதாச்சும் வந்து ஹேரை கட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நீங்கள் ஹேர் கட் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து கொட்டுற பிரச்சனை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ஹேர் இருக்கும். நம்ம பாய்ஸ் ஹேர் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. கேர்ள்ஸ் வந்து லாங்காக வந்து வளர்க்குறாங்க, அந்தளவுக்கு வந்து நம்ம ஃபுட்டை எடுத்துக்கணும். ஆனால் பாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான், கொஞ்சம் முடி வந்து கம்மியானது. அப்போ வந்து அவங்க ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அவங்க எவ்வளோ எவ்வளவுக்கு வந்து அவங்க முடியை கம்மியாக வச்சுக்கிறாங்களோ அவங்க ஈஸியாக வந்து அவங்க ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டவலாக இருந்தாலும் சரி, சீப்பாக இருந்தாலும் சரி, நம்ம தனித்தனியாக நமக்குன்னு ஒரு டவல் வச்சுக்கணும், நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீப்பை வச்சுக்கணும். நீங்கள் ஹோல் ஃபேமிலிக்கும் ஒரே சீப்பு நான் வச்சுருக்கேன், ஒரே ஃபேமிலிக்கு வந்து நான் ஒரே டவலை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் பண்ணிங்கன்னா ஒருத்தங்களோட ஒருத்தங்க வந்து ஒருத்தங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து மற்றவங்களுக்கு பரவற நிறையவே சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு பில்லோ, நம்ம தலைகாணியே வந்து ஒருத்தவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதை வந்து நம்ம வந்து அதே இதில் வந்து தூங்கினோன்னா அதனால் கூட நமக்கு நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ் வரக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து தனித்தனியாக வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை வந்து உங்களுக்கு வலிக்க வந்துருச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம், சின்ன வெங்காயத்தை எடுத்து அந்த ஜூஸ் மாதிரி போட்டு உங்கள் ஹேரில் வந்து ரப் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறனால கூட உங்களுக்கு இந்த வலிக்கையானது வந்து திரும்பி வளர நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதில் வந்து சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால வந்து இப்போ வலிக்காச்சுன்னா இதுக்குன்னு சொல்லிட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்த மாதிரிலாம் போயிடவே போயிடாதீங்க, அதில் நிறைய சைட் எஃபெக்ட் இருக்குது. நீங்கள் காசை வந்து கண்டிப்பாக தண்டமாக தான் செலவு பண்ணுற மாதிரி ஆகும். நீங்கள் இந்த மாதிரி வந்து அந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் எவ்வளோ எவ்வளோ சின்னதாக இருக்கோ அந்த வெங்காயத்தை எடுக்கிறது தான் வந்து அதோட எஃபெக்ட் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் அந்த வலிக்க இடத்துல வந்து நீங்கள் அதை ரப் பண்ணுங்க, நல்லா போட்டு தேங்க. அதை அப்படி தேய்க்கும்போது வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே கொட்டின முடி வளரும். இதே வந்து பொண்ணுங்களுக்கும் அதே மாதிரி தான், பொண்ணுங்கள் கூட வந்து இந்த மாதிரி கொட்டின முடி வளரணுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆனியனோட ஜூஸ் எடுத்து நல்லா ரப் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல எஃபெக்டிவானது, இது யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு போகிறாங்க, கிளினிக்லாம் போகிறாங்க, அதே போகவே வேணாம். நீங்கள் வந்து ஹோம் ரெமடியை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக சேஃபாக இருக்கும், இது கண்டிப்பாக வளரும். இப்போ பொண்ணுங்க வெளியே போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு கொடை எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் வெளியே போகும்போது வந்து ஒரு துப்பட்டாவாக தலையில் முக்காடு மாதிரி போட்டு போகலாம். இந்த மாதிரி வந்து பொண்ணுங்க வந்து பண்ணலாம். டைரெக்டாக வந்து அந்த சன்லைட் வந்து நம்ம ஹேரில் படவே படக்கூடாது. இப்போ பசங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க ஏதாச்சும் வந்து ஒரு ஹேர் கட் பண்ணி தான் தீரணும். வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணணும், ஏதாச்சும் வந்து இளநீ குடிக்கணும், இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணணும். பசங்க வந்து ஏதாச்சும் வந்து தலையில் போட்டு எதுவுமே பண்ணவே முடியாது. பொண்ணுங்கன்னா துப்பட்டா இருக்கும், அப்படியே தலையில் முடிட்டு போயிடுவாங்க, பசங்கனால அது பண்ண முடியாது. நிறைய பேர் கேட்பீங்க, ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணால் எனக்கு முடி கொட்டாதான்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அப்படிலாம் இல்லை, நம்ம ஹேர் மாஸ்க்கு எவ்வளவோ அப்ளை பண்ணால் கூட நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் தான் நமக்கு நம்ம ஹேர் கொட்டாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நீங்கள் வந்து டெய்லி வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக எடுத்துக்கணும், நல்ல பட்டர் பீன்ஸ், சோயா பீன்ஸ், பட்டாணி, முளைக்கட்டிய பயிரெல்லாம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கும் போது வந்து கண்டிப்பாக வந்து முடி கொட்டுற பிரச்சனை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். இல்லைனா நீங்கள் வந்து பாதாம் ரெண்டு இல்லை டேட்ஸோ ரெண்டு இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அந்தளவுக்கு வந்து ரிச்சாக வந்து என்னால் சாப்பிட முடியாதுன்னா நீங்கள் சாதாரணமாக வந்து சுண்டலை முளை கொட்டி வந்து நீங்கள் சாப்பிடுங்க, அது உங்கள் ஹேருக்கு ரொம்பவே நல்லது. ஒருவேளை உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஆயில் யூஸ் பண்ணிட வேணாம். நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தான் வந்து டேண்ட்ரஃப் வரும். முக்கியமாக வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிடவே யூஸ் பண்ணிட வேணாம். ஆயில் வந்து யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் குறைக்கலாம். நீங்கள் ஆயில் எப்போ யூஸ் பண்ணலான்னா ஒருவேளை நீங்கள் ஷாம்பு போடுறீங்கன்னா அப்போ வந்து அதுக்கும் முன்னாடி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முன்னாடி வந்து ஹீட் பண்ணி வந்து நீங்கள் அந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கோ. ஹீட் பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஹீட் பண்ணி நீங்கள் வந்து ஆயிலை யூஸ் பண்ணும்போது அதோட ஹேரோட ஸ்ட்ரென்த் வந்து கூடாது. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.